ரெடியம் டீம்ஸில் இன்றைக்கு முன்னேறி வரும் மிகச்சிறந்த சிரிப்பு நடிகர் தொழிலதிபர் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். ரெடியம் டீம்ஸில் சேர்ந்த புகைப்படங்கள் வந்தன, திருமண புகைப்படங்கள் வந்தன. அதுக்கப்புறம் என்ன இருந்தாலும் பெத்த வயிறில் மகதனை தன்னுடைய மகளை கிரிஷ் மகளை அது ரெடியம் டீம்ஸில் மகளாக ஏற்றுக்கொண்டு புகைப்படத்தை வெளியிட்டிருக்கிறார். ரெடியம் டீம்ஸ்லையும் சங்கீதாவும் காதலித்தவர்கள், காதலித்து கொண்டிருப்பவர்கள். ஜனவரி மாதம் கல்யாணம் பண்ணான்ட்டு சொன்னார் கொள்வது. அதுக்கு முன்னோட்டியே சங்கீதா, அதுக்கு முன்னோட்டியே சங்கீதா திருமணம் செய்ய வேண்டும் என்று சொல்லி டார்ச்சர் கொடுத்துருக்கிறாரு. அந்த அடிப்படையில் நடந்து விட்டது. இது ரெடியம் டீம்ஸ்லிக்கும் தெரியும். அதாவது சிலர் வந்து மறுமணத்தை விரும்பி ஏற்றுக்கொள்வார்கள், சிலர் தன்னுடைய மனைவி இங்கே குழந்தை இருந்தாலும் அந்த குழந்தையாக குழந்தையும் தன்னுடைய குழந்தையாக ஏற்றுக்கொள்வார்கள். இது சினிமாவில் நிறைய பேருக்கு இருக்கு எனக்கு தெரியும், ஆனால் சொல்ல விரும்பல. என்னை வரவைத்துக் கொண்டிருக்கும் யூடியூப் சேனல் நேயர்களுக்கு நன்றியும் வணக்கமும். அரசியல் கருடன் சேனல் நேயர்களே, இப்போ நான் பேச போற தலைப்பு மனைவியின் குழந்தையுடன் ரெடியம் டீம்ஸ்லி. ரெடியம் டீம்ஸ்லி இன்னைக்கு முன்னேறி வரும் மிகச்சிறந்த சிரிப்பு நடிகர் தொழிலதிபர். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், பொருட்காட்சிகளில் புதுவித மாதிரியான ஸ்டால் அமைப்பதில் வல்லவர் ரெடியம் டீம்ஸ்லி. கிட்டத்தட்ட அவர் 300 பேர் வேலை செய்கிறாங்க. கோடீஸ்வரர் அவர் தன்னுடைய 42 வயதில் சங்கீதா என்ற பெண்ணை திருமணம் செய்து கொண்டார். இந்த திருமணம் மைசூர் நடந்துச்சு, சாமுண்டீஸ்வரி கோயில் நடந்துச்சு. அவர் வந்து கவின் நான் கதாநாயகன் நடித்த படத்துக்கு போயிருக்கும்போது சங்கீதா அங்கே போய் என்னை திருமணம் செஞ்சுங்க அப்படி என்று சொல்லி பெற்றோரிடம் போய் வற்புறுத்தினார். ஆனால் ஏற்கனவே இந்த காதல் வந்து 8 வருஷமாக ஓடிக்கிட்டு இருக்கு. ரெடியம் டீம்ஸ்லையும் சங்கீதாவும் காதலித்தவர்கள், காதலித்து கொண்டிருப்பவர்கள். ஜனவரி மாதம் கல்யாணம் பண்ணான்ட்டு சொன்னார் கொள்வது. அதுக்கு முன்னோட்டியே சங்கீதா, அதுக்கு முன்னோட்டியே சங்கீதா திருமணம் செய்ய வேண்டும் என்று சொல்லி டார்ச்சர் கொடுத்துருக்கிறாரு. அந்த அடிப்படையில் நடந்து விட்டது. ஆனால் ரெடியம் டீம்ஸில் சங்கீதா ஏற்கனவே திருமணமானவர் என்பதை என்னிடம் தெரிவிக்கவில்லை. ஆனால் இப்போ அவரே தெரிவித்து விட்டார். எப்படின்னா இதுக்கு நான் ஆதாரம் இருக்கு. சங்கீதா ஒரு 10 வயசு பெண், ரெடியம் டீம்ஸில் எடுத்துக்கொண்ட ஃபோட்டோ வெளியாகிவிட்டது. 2006 கிரீஷ் என்பவரை சங்கீதாவை திருமணம் செய்து கொண்டார். கிரீஷ் சங்கீதா திருமணம் பெற்றோருடைய சம்மதத்தின் பெயரில் நடந்திருக்கிறது. குழந்தையும் பிறந்து விட்டது, அவர்களுக்கு பெண் குழந்தை இருக்கிறது. அந்த மகளுக்கு இப்போது வயசு 10. கிரீஷ் என்பவருடன் மன வேறுபாடு காரணமாக விவகாரத்து செய்தார் சங்கீதா. இது ரெடியம் டீம்ஸ்லிக்கும் தெரியும். அதாவது சிலர் வந்து மறுமணத்தை விரும்பி ஏற்றுக்கொள்வார்கள், சிலர் தன்னுடைய மனைவி இங்கே குழந்தை இருந்தாலும் அந்த குழந்தையாக குழந்தையும் தன்னுடைய குழந்தையாக ஏற்றுக்கொள்வார்கள். இது சினிமாவில் நிறைய பேருக்கு இருக்குது எனக்கு தெரியும், ஆனால் சொல்ல விரும்பலை. நாங்கள் மனசு கஷ்டப்படும். இன்னொருவருக்கு பிறந்த குழந்தையை தன்னுடைய மகளாக ஏற்றுக்கொண்டவர் மிகப்பெரிய காமெடி நடிகர். இது எனக்கு தெரியும், அவருக்கு தெரியும். இதே வெளிப்படையாக சொல்லணும், கல்யாணம் ஆகி குழந்திருக்கு. இப்போ நான் சொன்னேன்னா ஏனே அந்த பொண்ணு கல்யாணம் ஆகி குழந்திருக்கு ஏன்னே அப்படின்னு அந்த காமெடி நடிகர் என்று சொல்லுவார். வேண்டாம், அதை நான் சொல்லலை. ஆனால் சங்கீதா கிரிஷ் திருமணத்துக்கு அத்தாட்சியாக 10 வயது மகள் இருக்கிறாள். இதை வந்து ஆரம்பத்தில் சங்கீதம் ரெடியம் டீம்ஸ்லையும் சேர்ந்த புகைப்படங்கள் வந்தன, திருமண புகைப்படங்கள் வந்தன. அதுக்கப்புறம் என்ன இருந்தாலும் பெத்த வயிறில் மகதனை தன்னுடைய மகளை கிரிஷ் மகளை அது ரெடியம் டீம்ஸ்லி மகளாக ஏற்றுக்கொண்டு புகைப்படத்தை வெளியிட்டிருக்கிறார். வாழ்க பல்லாண்டு. ஏன்னா ரெடியம் டீம்ஸ்லியுடைய தியாக மனப்பான்மையை பாராட்ட வேண்டும். காதலுக்கு மிகச்சிறந்த உதாரணம் ரெடியம் டீம்ஸ்லி. இதில் எந்தவித மாறுபட்ட கருத்தும் இல்லை. நேரில் இது போன்ற பரபரப்பான தகவல்களுக்கு அரசியல் கருடன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அரசியல் கருடன் சேனலுடைய வெற்றி உங்கள் கையில். புத்தம் புதிய சினிமா பத்திரிகை வாசித்த ஒரு அனுபவம் உங்களுக்கு நிச்சயமாக இந்த பதிவில் கிடைக்கும். மீண்டும் சந்திப்போம். வாழ்க வளமுடன்.